தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் என்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளஸ் டூ அப்புறமா வித்தவுட் நீட் நீட் இல்லாமல் மெடிக்கல் கோர்ஸஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்ம வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது நீட் இல்லாத மெடிக்கல் கோர்சஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அது நிறையா இருந்தாலும் சில முக்கியமானது மட்டும்தான் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கேன் அதில் ஃபஸ்ட் பார்ட் வந்து நான் இப்போ நாம் பார்க்குறோம் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் தனியாக வரும் இந்த ஃபஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எந்த கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ கெமிஸ்ட் இந்த பயோ கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க வந்து பயோ கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைக்க அழைக்கப்படுவாங்க அதாவது தமிழில் வந்து உயிர் வேதியியல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தனியார் மற்றும் அரசு ஆராய்ச்சி நிறுவனங்களில் வேலை செய்ய முடியும் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது மருத்துவமனைகளில் ஆராய்ச்சி குழுமத்தில் வந்து வேலை செய்ய முடியும் பெரும்பாலும் ரேர் டிசீஸ் எப்பயாவது வருகின்ற சில நோய்களுக்கு தீர்வை வந்து ஆராய்ச்சி செய்து அதற்குண்டான தீர்வுகளை இவரால் வந்து காண முடியும் அதுக்குரிய படிப்பு தான் வந்து இந்த பயோ கெமிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது இது வந்து பிஎஸ்சி பிஎஸ்சி படிப்பை நம்ம செலக்ட் பண்ணும்பொழுது த்ரீ இயர்ஸ் கோர்ஸாக இது நமக்கு கிடைக்கும் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறமா பிசிபி அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் மேக்ஸ் முடித்தவங்கள இது வந்து படிக்க முடியும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து மதிப்பெண் ஆனது இருக்கும் இது காலேஜுக்கு காலேஜ் கொஞ்சம் மாறுபடும் ஃபார்மசிஸ்ட் இந்த பிஃபார்ம் படித்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து ஃபார்மசிஸ்ட்டாக அவங்களால இருக்க முடியும் பீஃபார்ம் அண்ட் ஃபார்ம் எம் எம்ஃபார்ம் வந்து மேற்படிப்பா பிஃபார்ம் உடைய மேற்படிப்பாக அது இருக்குது ஸோ இந்த ஃபார்மசிஸ்ட் படிச்சவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மருந்து மருந்துகளை வந்து பரிந்துரைத்தல் மருந்துகளை உற்பத்தி செய்தல் ரிசர்ச் பண்ணுறது இல்லாமல் வந்து மருந்துகளை எடுத்துக் கொடுக்கறது என்னென்ன மருந்துகள் டாக்டர் வந்து என்ன ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறாரோ அதை வந்து எடுத்து கொடுக்குறது இது தொடர்பான துறையில் வந்து மருந்து ஆளுநராக இவங்களால் வந்து பணியாற்ற முடியும் ஸோ மருந்து கடைகள் வந்து தொடங்கலாம் இது ஒரு தொழில் வாய்ப்பாகவும் அமையும் அவங்களுக்கு இதே துறையில் விரும்பினா வந்து ஹையர் ஸ்டடிஸை அவங்களால படிக்க முடியும் அதாவது ஃபார்ம் படித்து அடுத்து எம் வந்து பண்ணலாம் இந்த பிஃபாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் படிக்கணும் இது இல்லாமல் டிப்ளமோலேயும் இந்த ஃப பிஃபாம் இருக்குது இது வந்து டூ இயர்ஸ் படித்தா போதும் பயோடெக்னாலஜிஸ்ட் இந்த பயோ டெக்னாலஜி படித்தவங்க வந்து பயோ டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க இது வந்து பிஎஸ்சியில் வந்து மூன்று வருடம் படிப்பாக இருந்துட்டுருக்கு இதை படிக்கிறவங்க எல்லாருமே ஒரு மரபணு சோதனை வந்து உங்களால் பண்ண முடியும் மரபணு கையாளுதல் சில முக்கியமான தயாரிப்புகளும் இவங்களால் வந்து உற்பத்தி செய்ய முடியும் இது இல்லாமல் வந்து நோயாளிகளின் சில த அவங்க அவங்களோட தரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு இது ஒரு படிப்பாகவும் அவங்களுக்கு இருக்குது இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை மருந்தகம் மரபியல் உணவு வேதியியல் போன்ற பல்வேறு ஆராய்ச்சி துறைகளை இவங்களால் வந்து பணியாற்ற முடியும் இது ஒரு நல்ல கோர்ஸாக இருந்துகிட்ருக்கு பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்கிற இந்த கோர்ஸு டைரி ஃபார்மிங் பிவிஎஸ்ஏஹெச் வெட்னரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்கிற இந்த படிப்பு இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவில் அதிக அளவு பால் உற்பத்தி செய்யும் நாடு அப்படின்னு சொல்கிறதுனால பால் பண்ணையில் ஏராளமான வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு இருக்குது பால் துறையில் இரண்டு முக்கியமான பிரிவுகள் இருக்குது பொதுவாக ப்ரொடக்ஷன் பண்ணுறது அதாவது உற்பத்தி செய்தல் ப்ராசஸிங் பண்ணுறது செயலாக்கம் செய்து உற்பத்தி செய்து அதை ப்ராசஸ் பண்ணி வெளியில் எடுக்கிறது இந்த இரண்டு பிரிவுலையுமே எந்த பிரிவில் வாண்டட் அதிகமாக இருக்கும் அந்த பிரிவில் இவங்களால் வந்து ஜாயின் பண்ண முடியும் இதில் வந்து டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது அண்ட் டிகிரி கோர்சஸ் இருக்குது டிகிரி இருந்தால் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இருந்தால் டூ இயர்ஸ் வந்து எங்களால் படிக்க முடியும் இது ஒரு நல்ல கோர்ஸாகவும் இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி இன்னை காலகட்டத்தில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபுட் டெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜி முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை இம்ப்ளிமெண்டேஷன் அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிக்கல் அண்ட் மைக்ரோ பயாலஜிக்கல் டெக்னிக்ஸ் மற்றும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் இன்டு த எடிபிள் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எடிபிள் ஃபுட் பண்ணுறதுடைய ரா மெட்டீரியல்ஸ் உற்பத்தி பண்ணுறது எல்லாமே வந்து இவங்களுடைய ஒர்க்காக இருந்துகிட்ருக்கும் ஆராய்ச்சித்துறை பொறியாளர் அதாவது என்ஜினியர் சொல்கிறது ஏன்னா இந்த ஃபுட் டெக்னாலஜி என்ஜினியரிங் படிப்பும் இருக்குது இங்கேலாம் வந்து இவங்களால் பணியாற்ற முடியும் இந்த பிடெக் படிக்கிற அந்த என்ஜினியரிங் கோர்ஸு இதில் இருக்கிறது இல்லையா இதை படிக்கிறது வந்து நான்கு வருட கோ கோர்ஸாக வந்து இருந்துகிட்ருக்கு டிப்ளமா படித்தாங்கன்னா டூ இயர்ஸ் கோர்ஸாக படிக்க முடியும் இதுக்கும் வந்து ப்ளஸ் டூ முடித்ததுக்கு அப்புறமா வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படுது ஏன்னா என்ஜினியரிங் கோர்ஸாகவும் இதில் வர்றதுனால மேக்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருந்துகிட்ருக்கு நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயுஷ் கோர்சஸில் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த கோர்ஸாக இருக்குது ஆனால் இந்த ஒரு கோர்ஸுக்கு மட்டும் நீட் வந்து கிடையாது அப்படின்றதுனால இது வித்தவுட் நீட் கோர்ஸ் லிஸ்ட்டில் இதுவும் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து சிகிச்சை அக்கு பஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குத்துசி போடுதல் அக்கு பஞ்சர் தெரப்பி இதெல்லாமே வந்து இவங்களால் செய்ய முடியும் இது இல்லாமல் மருத்துவம் ஹோமியோபதி மருத்துவம் மூலிகை மற்றும் தாவர மருத்துவம் இவை அனைத்துமே வந்து இந்த படிப்பிற்கு மிக பொருத்தமான துறைகளாக இருந்துகிட்ருக்கு நோயாளிகளை வந்து ஒரு சுத்தமாக வைத்தல் அதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக செஞ்சு நோயாளிகளோட தன்மையை கண்டறிந்து நோயை வந்து சரி செய்தல் அதை குணப்படுத்தி உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுதல் இது வந்து பார்த்தா எல்லாமே வந்து ஒரு நேச்சுரலை வந்து பயன்படுத்தி நேச்சுரல் சோர்ஸை பயன்படுத்தி உடலில் இருக்கிற நச்சுத்தன்மையை வெளியேற்றுதல் வந்து இவங்களுடைய தலை முக்கியமான ஒரு கடமையாக இருந்துட்டுருக்கு இந்த பிஎன் ஒயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படிப்பை நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸு இதை படிக்கிறது நான்கு வருட படிப்பாக இது இருந்துட்டுருக்கு இதை ப்ளஸ் டூ முடித்தவங்க வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி முடித்தவங்க இதை பண்ண முடியும் ஃபிஃப்டி மார்க் இருந்தால் போதுமானது பிஎஸ்சி கிளினிக்கல் ரிசர்ச் இந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் பற்றிய ஆய்வினை வந்து செய்ய பயன்படுகிறது மெடிசன் இல்லாமல் அந்த மெடிசனுக்கு தேவையான சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றியே ஒரு ரிசர்ச் செய்ய வந்து இது பயன்படுது இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பயோஸ்டாட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அதாவது உயிர் புள்ளி விவர நிபுணரலாம் அவங்களால் இரு இருக்க முடியுது இது இல்லாமல் ஒரு ஆராய்ச்சியாளரான ரிசர்ச் சம்மந்தமாக இருக்கிறதுனால ஒரு ஆராய்ச்சியாளராக எங்களால் பணியாற்ற முடியும் அதனால் இதுவும் ஒரு நல்ல கோர்ஸாக இருக்குது ஸோ ஃபுல் டெப்த்தாக வேணும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் டீட்டெயிலில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பிஎஸ்சி கிளினிக்கல் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் மூன்று வரு வருட வந்து படிக்கணும் இதை இதுவும் ஒரு டிகிரி கோர்ஸஸ் இதை படிக்கிறதுக்கு ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறமா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் மேக்ஸ் வந்து கட்டாயம் தேவைப்படுது ஃபிஃப்டி பர்சன்ட் அக்ரிகேட் மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இது வந்து முதல் பாகம் இரண்டாம் பாகம் அடுத்த வீடியோவை நான் கொடுக்குறேன் எல்லாமே நம்ம சிலர் சேர்த்து கொடுத்தோன்னு சொன்னால் பெரிய வீடியோவாக ஆகிடும்ன்றதுனால அதை வந்து நம்ம கொடுக்காமல் இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்